ஷாலும் வெல்கம் டு அனிகாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான தோசை தான் பார்க்க போகிறோம். இது இந்த சுரக்காயை வச்சு ஒரு தோசை. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசியை வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போ ஊறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்திக்கணும். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி நம்ம கட் பண்ணி சேர்த்திக்கணும். அதுலேயே ஒரு பெரிய சுரக்காவை நம்ம வந்து துருவி எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு பெரிய சுரக்காய் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 2 கப் அரிசி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸை இதில் சேர்த்திக்கணும். ரைஸை சேர்த்திட்டு இந்த சுரக்காய் அரைக்க அரைக்க தண்ணி விடும். அதுக்கு தகுந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுங்கிறதுல இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாவே போதும். இதையே வந்து நம்ம ஒரு போலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ வந்து இதில் தேவைக்கு தகுந்த அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு இதில் வெங்காயம், கொத்தமல்லி, தழை இதெல்லாம் சேர்த்தணும், கருவேப்பிலை தழையெல்லாம் சேர்த்தணுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்திக்கலாம். நான் ப்ளெயினாகவே அப்படியே சுட போகிறேன். இப்போ கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த தோசையை நல்லா சுற்றணும். இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாலாம் வராது, இது நீர் தோசை மாதிரி தான் வரும். ஏன்னா நம்ம வேறு எதுவுமே இதில் அந்த கிறிஸ்பினஸ்க்கு எதுவும் போடலை. அதனால் இது வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் இது. ஆனால் இது சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தியான தோசையும் கூட. ஏன்னா சுரக்காய் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கரைஞ்சிரும். அதனால் இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக இருந்தது. அதே மாதிரி இது வந்து நம்ம தேங்காய் சட்னி, பொடி, வெங்காய சட்னி எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு மைல்டாக இருக்கும், ஹெவியாக இருக்காது, ஹெல்த்தியானதும் கூட. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிட்டோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.